சென்ற முறைதான் சொன்னாங்க, முதலமைச்சர் ஊரில் இல்லாத சமயம் பார்த்து வெளிநாடு சென்ற நேரத்தில் வருமான வரி சோதனை நடத்தி இருக்கிறீர்கள், முடிந்தால் முதல்வர் இருக்கும் போது நடத்துங்கள். முதல்வர் இருக்கிற தலைமைச் செயலகத்திலேயே இனி ரயில், முடிந்தால் எங்கள் அமைச்சரை கைது செய்து பாருங்கள். கைது செஞ்சோம்னா அவருக்கு நெஞ்சு வலி வரும். இன்னைக்கு தமிழக அமைச்சர், தமிழக அரசாங்கம், அமலாக்கத்துறைக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்கதான் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஹார்ட்ல மூணு அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சது. அவங்க இவங்க தேடி போன அடைப்பு வேற, கண்டுபிடிச்ச அடைப்பு வேற. இந்த மூணு அடைப்பை சரி செய்து கொள்ளலாம் அவர். அந்த கண்டுபிடிக்க வேண்டிய எத்தனை அடைப்பு இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அமலாக்கத்துறை வெளியில கொண்டு வர தான் போகிறோம். பாரதிதாசன் பாடினானா, மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை. ஆனா இந்த கழக கண்மணிகள் ஜெயிலுன்னு சொன்ன உடனே இவங்க படுற பாட்டை பாத்தீங்கன்னா, இவங்க தலைவரே அப்படி இருந்தாரு, ஐயோ என்னை கொள்றாங்களே, ஐயோ என்னை கொள்றாங்களேன்னு சத்தம் போட்டார் தலைவர். ஜெயலலிதா அம்மையார் கூட தான் கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்குறாங்க. ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியாக சிங்க மாதிரி நடந்து சிறைச்சாலையை சந்திக்க தயார் என்று போனார். வழக்க வழக்க பார்க்கலாம் இதுல என்ன இருக்கு, இப்படி சவால் விடுவது, அழுவது, நெஞ்சு வலி என்பது, இன்னும் வேற என்னென்னலாம் வலிச்சதுன்னு தெரியல. இன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா, ஒவ்வொரு இந்தியனும் சிங்கம் தான். ஐயா மோடி 140 கோடி இந்தியர்கள் சார்பாக உலக அரங்கில் கர்ஜனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மோடியினுடைய சாதனை. He is roaring as a lion. எங்கு இருந்தோம், நாம் எங்கு வந்தோம் என்பதை பார்க்க வேண்டும். இந்த 9 ஆண்டுகளில் தான் இந்தியா புதிய உச்சத்தை தொட்டது. இந்த 9 ஆண்டுகளில் தான் இந்தியா தனது பெருமையை கொண்டாடுகிறது என்றெல்லாம் சொன்னால் நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம், நமக்கு வரலாறு தெரியவில்லை என்று அர்த்தம். நம் பாரத தேசத்திற்கென்று எப்போதுமே பெருமைகள் உண்டு. உலகத்திலேயே மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்ட தி லாங்கஸ்ட் ஹிஸ்டரி, உலகத்தில் ஏதாவது ஒரு தேசம் இருக்கிறது என்றால் அது பாரத நாடு. இந்தியாவுக்கு தான் இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு உள்ள ஒரு நாடு. அதான் பாரதி பாடுகிறார், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்கலை வாணர்களும், இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினராம் எங்கள் தாய். உலகத்துல எப்பப்பெல்லாம் என்ன சம்பவங்கள் நடந்தன என்பதை பற்றி எல்லாம் ஆய்ந்து கூறுகிற அறிஞர்கள் கூட இந்திய தாய் எப்போது பிறந்தாள் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான் பாரு. உண்மைதான், பாகிஸ்தானுக்கு பிறந்த தேதி இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு, அமெரிக்காவுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, பங்களாதேஷுக்கு பிறந்த தேதி இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு, ரஷ்யாவுக்கு இருக்கு, உலகத்தின் பல நாடுகளுக்கு பிறந்த தேதி இருக்கு. பிறந்த தேதி தெரியாத ஒரு நாடு உலகத்தில் இருக்கிறது என்றால் அது பாரத தாய் தான், பாரத தேசம். இந்த நாட்டுக்கு ஜாதகம் எழுத முடியாது. அன்னை செல்வினால கூட இந்தியாவுக்கு ஜாதகம் எழுத முடியாது. நீங்க அவர்கிட்ட பிறந்த தேதி சொன்னா தான் அவர் எழுதி கொடுப்பார். இந்திய அன்னைக்கு பிறந்த தேதியே கிடையாது. ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த தேசத்திற்கு டேட் ஆஃப் பர்த் இல்லையோ அந்த நாட்டிற்கு டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது. வரலாற்றின் சனாதனம். மற்ற நாடுகள் எப்படி ஆகும் என்று தெரியாது. அதனாலதான் இது ஜாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் ஹமாரான்னு பாடுறோம். எப்போதும் நீடித்து நிலைபெற்றிருக்கிற ஒரு தேசம், உலகத்தின் மிகப்பெரிய வரலாறு கொண்ட தேசம், செல்வ செழிப்பில் கொழித்து போன ஒரு தேசம், இலக்கணங்களும் இலக்கியங்களும் செறிந்து நிற்கிற ஒரு தேசம், 220,000 பாடல் வரிகள் மகாபாரதம், உலகத்தின் எந்த இலக்கியமும் பக்கத்தில் கூட வர முடியாது, 60,000 பாடல் வரிகளை கொண்டது ராமாயணம், உலகத்தின் எல்லா இலக்கியங்களையும் ஒன்று சேர்த்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு காவியம், காப்பியம், இதிகாசம் உருவாகும், இத்தனை மொழிகள், இத்தனை உணவுகள், இத்தனை வகையான வழிபாடுகள், 33 கோடி தேவர்கள், செல்வ செழிப்பு, வீரம் செறிந்த மண், உலகத்தின் தலை சிறந்த வீரர்கள், வானலாவிய கோபுரங்கள், எவ்வளவு உச்சத்தில், நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தோம். அந்த பெருமையெல்லாம் இடைக்காலத்தில் 1000 ஆண்டுகளாக நாம் அதையெல்லாம் இழந்திருக்கோம். இந்த இழப்புக்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்த 2 வகையான படையெடுப்புகள் காரணம். ஒன்று இஸ்லாமிய படையெடுப்பு, முகல்ஸ், ஆப்கானிஸ்தானர்கள், பட்டானியர்கள், இவர்களுடைய படையெடுப்பு. அதற்கப்புறம் ஐரோப்பியர்களுடைய படையெடுப்பு. இவையெல்லாம் 1000 ஆண்டுகாலமாக இந்தியாவை அப்படியே துளைத்தெடுத்து, இந்தியாவை சுரண்டி, இந்தியாவை
காவு கொடுத்து இந்த நாகரிகங்கள் இந்த ஆட்சியெல்லாம் நடைபெற்ற காரணத்தால் தான் இன்னைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை நம்மகிட்ட. நாம் திட்டமிட்டு ஏழைகளாக்கப்பட்டோம், திட்டமிட்டு வறுமை இங்கே புகுத்தப்பட்டது, திட்டமிட்டு பசியும் பஞ்சமும் பட்டினியும் இந்த நாட்டில் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. மகாத்மா காந்தி சொல்கிறார் இந்த இந்து சுவராஜ் இந்த புத்தகத்துல, வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னால இந்தியாவில பஞ்சம் என்பதே இல்லை, எங்க நாட்டில் பசி என்பது இல்லை, பட்டினி என்பது இல்லை, எங்க நாட்டினுடைய கல்வி ஆங்கிலேய கல்வியை விட இங்கிலாந்துடைய கல்வியை விட உலகத்தின் உச்சத்தில் இருந்தது, ஒரு அழகிய மரம் போல இருந்தது, பியூட்டிஃபுல் ட்ரீ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதை அத்துணையும் நீங்கள் அழித்தீர்கள். அதனால இடைக்காலத்துல நாம பெரிய வீழ்ச்சிக்கு ஆளான. அது துரதிருஷ்டவசமாக சுதந்திரத்திற்கு பின்னால் ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இஸ்லாமியர்கள் காலத்துல முகலாயர்கள் காலத்துல இந்த நாடு வீழ்ச்சியை சந்தித்ததோ, ஐரோப்பியர்கள் காலத்துல வீழ்ச்சியை சந்தித்ததோ அதே அடியொற்றிதான் இவர்களும் சென்றார். அவனும் கொள்ளையடிச்சான், இவனும் கொள்ளையடிச்சான். அவன் கொள்ளையடிச்சு இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போனா, இவங்கள் கொள்ளையடிச்சு சுவிஸ் பேங்க்ல போய் வச்சுக்கிட்டான். அந்த வெள்ளக்காரனுக்கு சற்றும் குறையாத கொள்ளைக்காரர்களாக இவர்களெல்லாம் இருந்தார். அதிலிருந்தும் மீட்டு கொண்டு வருகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்து செய்பவர் தான் இன்னைக்கு நரேந்திர மோடி. இந்தியா தனது இழந்த பெருமையை மீட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இந்தியனும் சிங்கம்தான் என்பதை தனது கர்ஜனையின் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் உலக அரங்கத்தில். இன்னைக்கு இந்தியர்களால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற நிலை, ஒரு பிரதமர் மாத்திரம் இதை செய்துவிட முடியாது. இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை நரேந்திர மோடி மாற்றவில்லை, இந்த நாட்டினுடைய அதிகாரிகளை மாற்றவில்லை, இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாக அமைப்பு ஜுடிஷியரி மாறவில்லை, அப்படித்தான் இருக்கிறது, எதுவுமே மாறவில்லை இந்த நாட்டில். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி காட்டி இருக்கிறார் நரேந்திர மோடி. மேலிருந்து கீழ் வரை எல்லாம் மாறி இருக்கு. கான்ஸ்டன்ட் பிரேம் ஒர்க், அன்சேஞ்சபிள் பிரேம் ஒர்க், இல்ல எவ்ரி திங் இஸ் சேஞ்சபிள் என்று நிரூபிக்க முடியும் என்றால் அதுதான் நரேந்திர மோடி. மதுரையினுடைய புகழ்பெற்ற தொழிலதிபர்கள் சில பேர் சந்திக்கும் போது சொன்னார்கள், மத்தியில காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் போது நாங்கள் டெல்லிக்கு போனா ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு துறை செயலாளர்களை எல்லாம் பார்க்க முடியாது. காலையில ஒரு 11 மணி 12 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லுவார்கள், நாங்கள் போவோம். ஆனால் அதிகாரி சந்தோஷமா கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பார், டென்னிஸ் கிரவுண்ட்ல போய். எப்போ வேலை நாட்கள்ல காலையில 11 மணிக்கு கோல்ஃப் கிரவுண்ட்ல இருப்பாங்க, பார்ல இருப்பாங்க. மாலை நேரங்கள்ல அவங்களை வந்து அலுவலகத்துல சந்திக்க முடியாது, எங்கெங்கயோ சந்திக்கணும், விடுதிகளில் சந்திக்கணும். அப்படி ஒரு நிலைமை. ஒரு செயலாளரை பார்ப்பதற்கே 2 லட்சம் ரூபா பணம், அதற்கென்று தரகர்கள் நிறைய இருப்பாங்க, ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த வேலை நடக்கிறதோ இல்லையோ சந்திப்பதற்கு மாத்திரமே பணம் பெறக்கூடிய நிலைமை காங்கிரஸ் ஆட்சியில. அப்படி நாங்கள் செயலாளரை சந்திப்பதற்கே அவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம், அலுவலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லிவிட்டு மாறுகிறார்கள். 2014 மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு எல்லா துறையினுடைய அமைச்சர்களும் எல்லா துறையினுடைய செயலாளர்களும் காலையில 9:30 அவர்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்கிறார்கள். ஏன் 9:30 எல்லா செக்ரட்டரியும் சீட்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னா, 9:00 பிரதமர் அவரது நாற்காலியில் PMO சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் 9:00 அமர்ந்து எந்த துறை செயலாளரை எந்த துறை அமைச்சரை அவர் என்ன கேள்வி கேட்பார், என்ன ஃபைல் கொண்டு வான்னு சொல்லுவாருன்னு யாருக்கும் தெரியாது. அத்தனை பேர் பிரசன்ட்ல இருக்காங்க. இதுதான் மோடி, இதுதான் மாற்றம். எந்த அதிகாரிக்கும் நீ சீட்ல இல்லைன்னா உனக்கு சீட்டு கிழிஞ்சிடும் யாருக்கும் சொல்லவில்லை, ஆனால் எல்லாரும் சீட்ல இருக்காங்க. மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது அப்படி காலிங் பெல்ல பிரதமர் தட்டினாருன்னா பியூன் 10 நிமிஷம் கழிச்சுதான் உள்ள போய் என்ன சார்னு கேட்பான். அப்படி தட்டிட்டு பிரதமர் தான் காத்திருக்கணும். மோடி பிரதமரா இருக்கும் போது காலிங் பெல்ல மோடி அமுக்க போறாரு, கையை தூக்குன அடுத்த நிமிஷம் உள்ள வந்து என்ன சார்னு கேட்பான். அவர் காலிங் பெல்ல பிரஸ் பண்ண வேண்டாம், கையை தூக்கி பிரஸ் பண்ண போறாரு தெரிஞ்ச உடனே உள்ள வந்துடும். அப்போ எப்படி இருக்கிறது என்று பாருங்க. இதுதான் அந்த நாட்டில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணம். பிரதமர் வெளிநாடு போயிருக்கிறாருன்னு அலட்சியமா இங்க இந்தியாவில் டெல்லியில யாரும் இருக்க முடியாது. பிரதமர் வெளிநாடு எல்லாம் சுற்றி விட்டு 4:30 5 மணிக்கு விமான நிலையத்தில் இறங்குகிறார் டெல்லியில. அப்பா 10 நாள் ஊருக்கு போயிட்டு தான் வந்து டெல்லியில இறங்குறாரு 5 மணிக்கு. நாளைக்கு ஒரு நாள் வீட்டுல ரெஸ்ட போட்டுட்டு 4 நாளைக்கு தான் வருவாரு, அல்லது குறைஞ்சபட்சம் நாளைக்காலதான் வருவாரு. 10 நாள் போயிட்டு வந்த பிரதமர் உடனே வருவாரா நினைக்க முடியாது. 5 மணிக்கு விமான நிலையத்தில் இறங்கி 5:30 PM சீட்ல உட்காந்து வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுனா, நாளெல்லாம் வினை செய்யணும் புதிய ஆத்திச்சுடல பாரதி பாடினானே
அப்படி நாளெல்லாம் வினை செய்கிற மோடி தான் இன்னைக்கு சீட்ல அமர்ந்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு கூடுதலா ஒரு தகவல் சொல்றேன், ஜவஹர்லால் நேருல இருந்து இப்ப இருக்கிற ஐயா மோடி வரைக்கும் தனது பிரதமர் பதவி காலத்துல ஒரு நாள் கூட அரசு விடுமுறை எடுத்துக்கொள்ளாத ஒரே பிரதமர் மோடி. நாட் ஈவன் எ சிங்கிள் டே லீவ். அவங்களுக்கு விடுமுறை எல்லாம் உண்டு. ராஜீவ்காந்தி எல்லாம் ஒரு வாரம் விடுமுறை போட்டு குஷி அங்கேயாவது மாலத்தீவ்ஸ் அங்கெல்லாம் கூட போயிட்டு வருவார், இல்ல கேரளாக்கெல்லாம் வருவார். இவர் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காத ஒரு பிரதமர். அவருக்கு சனி கிடையாது, ஞாயிறு கிடையாது. அவருடைய கடிகாரத்துல 25வது மணி நேரம் இருக்கு, அவருடைய காலண்டர்ல 32வது நாள் இருக்கு. அவருக்கு வாரத்துல 8 நாள், நமக்கு 7 நாள், அவருக்கு வாரம்ன்றது 8 நாள் வேலை, 8 நாள் கணக்குல இருக்கு. அப்படி பணி செய்கிற ஒரு அமைச்சர் சொன்னார், நான் பேர் சொல்லக்கூடாது, ஐயோ மோடி ஐயாட்ட பிரதமர்ட்டு அமைச்சரா இருக்கிறது பனிஷ்மெண்ட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு வேலை இருக்கு, நாங்க அவ்வளவு செய்யணும், ஆனா அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த தேசத்திற்கு எங்களால் செய்ய முடிகிற அளவிற்கு, இந்த அளவிற்கு எங்களை வளர்க்க முடியுமா என்று பார்க்கும்போது அவர் அதை கைப்பற்றால் நாங்கள் சிற்பமாவோம் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.